ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு பெறும் நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலையொட்டி நடத்தப்பட்ட சோதனைகளில் 64,34,000 ரூபாய் வரையிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக 547 வழக்குகள் தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 138 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 1,430 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும், இதில் 310 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் விவிபேட் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரத சாஹூ குறிப்பிட்டார். வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டார்.